Thank you so much all the medias who came here to bless our team. Padathukku as usual ellame solra or default ana or message. Thank you so much director sir. Thank you so much for such a wonderful chance for me. Thank you. Yes. Of course I used to say Mr. PG Muthiah sir, your work is so amazing. Oh my god, seriously such amazing. Ippala solana aasa oru maadai kedaik maadai. Mari edha leave ketcha vandu pannittu poradhu jaliya. இது ஒரு சீரியஸான படம். அதையும் தாண்டி படத்தில் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்பொழுது கதை இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கதையை சொல்ல மாட்றாங்க. ஃபஸ்ட்டு ஃபோனத்தோடனே நினைல் டேட் ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீயாக இருக்கேனே லுக் என்ன இருக்கீங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிடறேனே ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. கதை சொல்லலை, எப்போலேருந்து எப்போ டேட் சொல்லலை, என்ன ரோல் நடிக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு சின்ன பட்ஜெட்னா டப்புன்னு புரிஞ்சு ஆஹா ஓகே டெய்லி கால் சீட்டு போலுது போயிடுவோம் கட்டு சார் கட்டின் கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சொல்கிறேன், ஏன்னா நிறைய நடிகர்கள் அதிகமாகிட்டாங்க கவுண்ட் பண்ணி என்ன சொல்கிற மாதிரி படம் பார்க்க வரவெல்லாம் நடிகர் ஆகிட்டாங்களே இப்போது. ஸோ அந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் ஓடி இருக்குது. எங்கள் மூஞ்சிக்கே மாஸ்க் போட்டு இன்னொரு வேஸ்ட் நடிக்க வேண்டிய கட்டாயத்தெலாம் நாங்கள் நடிச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரியாக சூழலாக இருக்கட்டும் சரி, அண்ட் இந்த படத்தை எடுக்கப்பட்ட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதுக்குள்ளே இத்தனை இன்னும் நிறைய கலைஞர் இன்னும் வரல, முக்கியமாக ராதா ரவி அண்ணனும் சரி விவேக் பிரசனம் விவேக் பிரசனா எஸ் இன்றைக்கி நான் என் கண்டென்ட்டாக விவேக் பிரசனாக தான் எடுத்துன்னு வந்தேன். மச்சான் இன்றைக்கும் பிஸின்னு வெளியே போயிட்டான், இப்போ தான் புரியுது அவரை பற்றி என்னென்னா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் பிரஸ்னாவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாயும் ஒளி நீ எனக்கு அந்த ப்ரெஸ் மீட் அந்த படத்தினுடைய ரிவ்யூவில் வந்து ப்ளூ சட்டை மாறன் அண்ணா வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். ப்ளூ சட்டை மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே, ஏன்னா நானும் சினிமாக்குள்ளே ஃபுல் டைமே இறங்குறது முன்னாடி படத்தை ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு தான் நான் என்னுடைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன், டெலிவிஷனில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு கண்டென்ட்டை ஸ்பூஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன பிசர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பாடும். அந்த தப்பை வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 வரியில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஷோவில் ஒரு தப்பு பண்ணது. கமல் சார்ட்டேருந்து கால் வந்தது டேரெக்டாக, நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ டெலிவிஷனில் இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம், ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் வரும்போது நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது, கருத்துக்களை சுயமாக பதிவு பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மற்றவங்க ரொம்ப நெருடலாக்கிடுது. அதில் ஒரு விஷயந்தான் விஜய் நம்ம விவேக் பிரசனாவுடைய கருத்து. ப்ளூட் சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு விவேக் பிரசனா வந்து எல்லா படத்துலையும் வந்துடுறாரு, வரும்போது எந்த படத்தில் வேணால் அவர் பார்த்துடலாம், எல்லாமே இந்த ஃப்ரெண்டு கேட்டால் வந்திருக்காரு, நல்லா படத்தில் ஒரு செவுறு மாதிரி வந்து நின்றுக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை வந்து போடுறாங்க, நடிப்பும் வரல ஒன்றும் வராதால் எதுக்கு போடுறாங்க அப்படி சொல்லும்போது இன்னொருத்தர் கூட இருக்கவங்க சொன்னாங்களா, இல்லை சார் ஹீரோவை விட டம்மியான ஒரு கேரக்டரை பக்கத்தில் வச்சுருந்தா தான் ஹீரோ ஹைலைட்டாக தெரியவாங்க, அதுக்கான ஃபார்முலா தான் இவர் கூப்பிட்டு வச்சுட்டுருக்காங்க. அப்போ ரைட்டு, அடுத்து சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு இவர் கண்டிப்பாக பிஸியாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார். ஒரு ஹீரோ கிட்ட ஒரு பக்கத்தில் ஹீரோவாக போய் நடிக்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ரொம்ப தூரம் வந்திருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் ஆரம்பித்தது வந்து பரமசிவன் ஒரு படம், அந்த படத்தில் கோட்டா சீனிவாசன் சார் இருப்பார், அவர் பின்னாடி தூரத்தில் நடந்து வந்துட்டுருப்பேன். எப்பயாவது என்றைக்காவது ஒரு நாள் கேமராவில் மூஞ்சி ஒரு செகண்ட் தெரிஞ்சாருதா அந்த ஃப்ரேமை வீட்டில் காட்டி சந்தோஷப்படலாமே அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி பரத் அண்ணா கூட ஒரு படம் நடிக்க வந்திருக்கேன்னா எங்களுடைய வலியும் சரி எங்களுடைய பாதை கடந்து வந்த பாதையில் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் பார்க்காம டப்புன்னு உதாசீன படுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, ஓ பொதுவான ஜனங்கள் இப்போ சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஓகே ஓரளவுக்கு, இப்போ பொது ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஓ அப்படிதானோ ஒரு சப்ப பீஸை கூட்டு ஹீரோ பக்கத்தில் நிற்க வச்சா அப்போ தான் ஹீரோ பூஸ் ஆகும்ல. ஹீரோவுக்கு பக்கத்தில் சப்ப பீஸ் நிற்கணும் அவசியமே கிடையாதுங்க. எப்போ ஹீரோன்னு ஒரு பேர் எடுத்துட்டாரோ அவர் தனியாக நடிக்க ஓட்ட கூட ஹீரோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இரவு நேரல் படம் பார்த்தீங்கன்னா அதில் யாருமே இல்லை தான், அண்ணன் ஒரு ஆள் நடிச்சிருப்பார்ல கரெக்டா, அப்போ எல்லாம் சிலண்டர்னு பயந்துட்டேன் அது ஒத்த சேருப்பா இரவு நேரலாம் தெரியல. ஸோ இந்த மாதிரியான வழிகள் இப்போ வந்து விவேக் பிரசனாக்காக நான் வந்து நானும் விவேக் பிரசன் ரொம்ப க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, ஷூட்டில் பார்ப்போம் சந்திப்போம் நல்லா பேசுவோம். ஆனால் இந்த பதிவை வந்து நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன்னா என்ன மாதிரியான என்னோடய சக கலைஞருக்கு ஏற்பட்ட ஒரு வழி எனக்கு ஏற்பட்ட ஒரு வழியாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல ஒரு ஹீரோக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், இதுக்குள்ளே அவங்க வந்து நல்லா ஃபேமு எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுவாங்க எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம், அவங்க எப்போ செட்டில் ஆவானு யாரும் சொல்லவே முடியாது, அவங்க எப்போ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நடிச்சுனே வரும் திடீர்னு காணாமல் போயிடும், அடுத்து ஒரு பையன் வந்துருவாப்பில் இல்லை திடீர்னு யாராவது ஒருத்தர் இப்போ நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த இடம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த சைடு கேரக்டர் நடித்தவங்களும் இன்றைக்கி ஹீரோவாக இருக்காங்க, நம்ம சேதுபதி என்ன விஜய் சேதுபதி என்ன இருக்கட்டும் சரி விமல் என்ன இருக்கட்டும் சரி இந்த மாதிரி சைடு ரோல் நடித்தவங்களும் சாதிச்சிருக்காங்க. ஸோ சைடில் சப்பையாக இருக்கிறாங்கன்னு யாருமே தயவுசெய்து சொல்ல வேண்டாம்னா, முக்கியமாக மாறன் என்ன சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போய் படத்தை பார்க்குறது கிடையாது. பட் இருந்தாலும்
படத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய ரிவ்யூஸ்லாம் கேட்போம். ஏதாவது ஒன்று சேட்டையாக பண்ணுவாங்க, நான் அந்த குசும்புலாம் சொல்லுவோம்ல, நான் அந்த மாதிரி தான் அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த ஒரு மொமெண்ட், இந்த ஒரு விஷயம் விவேக் பிரசன்னா அடையாளப்படுத்தி சொன்ன விஷயம் ரொம்ப நெருடலாக இருந்தது. இந்த ஒரு ஸ்டேஜை பயன்படுத்தி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஒரு பதிவாக ஏற்படுத்திக்கிட்டு கிளாப் பண்ண, தேங்க்ஸ் தம்பி. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகேன் எங்கள் லவ் மூவிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்ல படம், ஒரு சூப்பரான நல்ல படத்தையும் தாண்டி ஒரு ஒரு நல்ல யங் டீம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச்.